வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையில் இன்றைக்கு கறவைகள் பின் சென்று என்கிற 28ஆம் பாட்டு. முதற் பாட்டாலே நாராயணனே நமக்கே பரதருவான் அப்படின்னு பிராபிய பிராபகங்கள் இரண்டும் நாராயணனே என்று அறுதியிட்டிருந்தாள். அடையத்தக்க பலன் அவர்தான். அது தன்னை அடைவிப்பவராக இருக்கிறவர் அதுவும் அவர்தான். அந்த அர்த்தத்தை இன்றைய பாட்டாலும் நாளைய பாட்டாலும் இன்னமும் நாம் நன்கு புரிந்து கொள்ளும்படியாக பேசுகிறாள் ஆண்டாள். இந்த பெண்கள் கேட்ட பொருள்கள் அவை எல்லாவற்றையும் தந்தருளினான் இறைவன். அதற்கு பிற்பாடு இவர்கள் இன்னமும் ஏதோ ஒன்றை எண்ணி இருக்கிறார்கள்ங்கிறத பகவான் புரிந்து கொண்டார். அது தன்னை பெறுவதற்கு உங்களிடத்திலே யோக்கியத்தை உண்டோ தகுதி உண்டோ அப்படின்னு கேட்கிறார். ஒரு பெரிய விஷயத்தை ஆசைப்படுறோம்னு சொன்னால் அதற்குண்டான தகுதி அது ரொம்ப முக்கியமாச்சே. அதனால் நீங்கள் ஏதோ ஒன்று ரொம்ப பெரியதொன்றை ஆசைப்படுகிறீர்கள். அதை பெறுவதற்கு உங்களிடத்திலே நிறை உண்டோ அப்படின்னு கேள்வி கேட்க அதற்கு இன்றைய பாசுரத்தாலே விடை நவில்கின்றார்கள் கோபிகைகள். கறவைகள் பின் சென்று நாங்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பவர்கள். அதனால எங்களிடத்தில் விசேஷமாக எதொன்றையும் நீ பார்க்க முடியாது. எங்களிடத்தில் தகுதி ஏதேனும் உண்டோ என்று ஆராய்வது அதுவே ஒரு பரிகாசத்திற்குரிய செயல். ஞானேனஹீனஹா பசுபிஸ் சமானஹா அப்படின்னு சொல்லுவார்கள். அறிவிற் குறைந்தவர்கள், அறிவிற் தாழ்ந்தவர்கள், அறிவற்றவர்கள் அன்னவர்கள் மிருகங்களோடு ஒக்க பார்க்க தகுந்தவர்கள், மிருகங்களாகவே கருதத் தகுந்தவர்கள். ஆண்டாள் சொல்லுகிறாள், எங்களை காட்டிலும் பசுமாடுகளுக்கு அறிவு அதிகம்னு சொல்லலாம். ஏன்னா பசுமாடெல்லாம் முன்னே போகிறது, நாங்கள் பின்னே தானே போகிறோம். கறவைகள் பின் சென்று சரி, கர்மானுஷ்டான பரர்களாக இருப்பீர்களோ, அதை ஒரு தகுதி என்று பார்த்து நான் அருள் செய்யட்டுமா அப்படின்னார் பெருமாள். காணம் சேர்ந்து அதெல்லாம் இல்லை, அப்படியே எல்லாருமா சேர்ந்து காட்டுக்கு போகிறோம். அந்த ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வனம் போவதுங்கிற வழக்கம் வைத்து கொண்டிருக்கிறோம். ஓஹோ, காட்டிலே போய் நீங்கள் காயோடு நீடு கனியுண்டு வீசி கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் ஐந்து தீயோடு நின்று தவம் செய்பவர்களா? அங்கே போய் தவத்திலே ஈடுபடுவீர்களா? ஆழ்ந்த தியானம் இதெல்லாம் உண்டா? ஐயோ, அதுக்காக காட்டுக்கு போறோம்னு நினைச்சுக்காதே. காணம் சேர்ந்து உண்போம். காட்டுக்கு போறது எதுக்காகன்னா, இந்த கட்டுச்சோறெல்லாம் எடுத்துட்டு போறோமே அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் போறதே. ஏதோ எங்களை ரொம்ப பெரியவர்கள், தபஸ்விகள், தபஸ்வினிகள் அப்படின்னு எல்லாம் எண்ணி விடாது. காட்டுக்கு எதுக்கு போறோம்னா சாப்பிட்றதுக்காக போகிறோம். அறிவொன்னுமில்லாத ஆய்குலம். பகவான் பார்த்தார், சரி இப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் விதுரன் போன்ற மகாத்மாக்கள் பூர்வ ஜென்ம சுகிருதத்தாலே அவர்களிடத்திலே நிறைகள் இருந்தார் போலே உங்களிடத்திலும் இருக்கக்கூடுமே, உண்டாகக்கூடுமேன்னால் அப்படிலாம் எதிர்பார்த்துன்னு உட்காந்தா ஏமாந்து தான் போவாய். எங்களிடத்துல நிறைகள் ஏற்பட வாய்ப்பே கிடையாது. இது அறிவொன்னுமில்லாத ஆய்குலம். அறிவில்லை, அறிவொன்றில்லை, அறிவொன்றுமில்லை.
உன்னிடத்தில் குறை இல்லை, குறை ஒன்றில்லை, குறை ஒன்றுமில்லை, அறிவொன்றுமில்லாத ஆய்குலம். அப்போ என்னதான் உண்டு உங்களிடத்திலே? ந தர்மனிஷ்டோஸ்மி ந ச ஆத்மவேதி ந பக்திமாம்ஸ்துவச்சரணாரவிந்தே அகிஞ்சனோனஞ்சகதி சரண்யத்வத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு ஆளவந்தார் தெரிவிக்கிறார். எந்த நிறையும் இல்லை. இப்போ என்னதான் உண்டு உங்களிடத்திலே? என்னால் நீ இருக்கிறாயே, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, எங்கள் குலத்திலே நீ வந்து பிறந்திருக்கிறாய், எங்களை பெருகைக்காகவே நீ எங்கள் குலத்திலே பிறந்திருக்கிறாய், இதற்கு மேம்பட எங்களிடத்திலே என்ன நிறை வேண்டும்? உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சிறி அருளாதே, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது, இந்த சம்பந்தம் இருக்கிறதே விதி நிர்மிதமே ததன்வயம் பகவனு பாலயம் ஆஸ்மஜீஹபகான்னு பாடுகிறார் ஆளவந்தார். இது அனாதியான சம்பந்தம், இது நாமும் அவரை உண்டாக்கினதில்லை, நமக்கும் அவருக்குமான தொடர்பு எப்பவும் இருக்கிறது. இதை உன்னாலும் ஒழிக்க முடியாது, நம்மாலும் ஒழிக்க முடியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபெயர் அழைத்தனவும் சீரி அருளாதே. முதல் பாட்டில் நாராயணன்னு சொன்னோம், அடுத்த பாட்டில் பரமன்னு சொன்னோம், எட்டாம் பாட்டில் தேவாதி தேவன்னு சொன்னோம், மாமாயன் மாதவன் வைகுந்தன் அப்படின்னு கூட பாடினோம், திரும்பவும் பத்தாம் பாட்டில் நாராயணன்னு சொன்னோம். இந்த மாதிரி பல இடங்களிலே உன்னை சின்ன சின்ன பெயர்களாலே அழைத்திருக்கிறோம். எப்படி இருக்கிறது பாருங்கள், நாராயணன் மாதவன் வைகுந்தன் தேவாதி தேவன், இந்த பெயர்கள் எல்லாம் சின்ன சின்ன பெயர்கள், சிறிய சிறிய பெயர்கள். எது பெரிய பெயர், மிகச்சிறந்த பெயர் எதுனால் கோவிந்தான்னு கூப்பிடுறதுக்கு பாருங்கோ, அதுதான் மிகச்சிறந்த பெயராம். அதை கேட்டால் தான் பகவான் ஸ்லாகிக்கிறார். சிறுபெயர் அழைத்தனவும் சீரி அருளாதே. சகேதி மத்வா பிரசபம் எதுக்தம், ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அப்படின்லாம் அர்ஜுனன் சொல்கிறான் இல்லையோ, மன்னித்தருள வேண்டும்னு வேண்டுகிறான். அதை போல நாராயணா வைகுந்தா மாதவா அப்படின்லாம் கூப்பிட்டுருக்கோமே, தேவாதி தேவான்னா கூப்பிட்டுருக்கோமே, சின்ன சின்ன பெயர்களால் கூப்பிட்டுருக்கோமே, அதெல்லாம் மனசில் வைத்து கொள்ளாதே. கோவிந்தான்னு கூப்பிடுகிறோம், உனக்கு பிடித்தமான பெயர் பெருப்பெருத்த பெயர் அதுதான். சீரி அருளாதே இறைவா, நீ தாராய் பறை, எங்களிடத்திலே குறைகளை பாராதே, உன்னிடத்திலே இருக்கிற நிறையை பார். அதை பார்த்துட்டேயானால் நிச்சயமாக நீ நமக்கு அருள் செய்யலாம், பறை தந்தருளலாம், தந்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் இன்றைய பாட்டாலே. கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம், 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 அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தும் தன்னை, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தும் தன்னை பிறவி பெறும். பிறவி பெறும் தனை புண்ணியம் யாமுடையோ, பிறவி பெறும் தனை புண்ணியம் யாமுடையோ, பிறவி பெறும் தனை
புண்ணியம் யாமுடையோ பிறவி பெரும் தனை புண்ணியம் யாமுடையோ ஒன்றும் இல்லாத கோவிந்தாவும் தன்னோடு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தாவும் தன்னோடு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தாவும் தன்னோடு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தாவும் தன்னோடு உறவே நமக்கிங்கே ஒழிக்க ஓழியாது உறவே நமக்கிங்கே ஒழிக்க ஓழியாது உறவே நமக்கிங்கே ஒழிக்க ஓழியாது உறவே நமக்கிங்கே ஒழிக்க ஓழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினாலும் தன்னை அறியாத பிள்ளைகளோ அன்பினாலும் தன்னை சிறு பேரழைத்தனவும் சிறி அருளாதே சிறு பேர் அழைத்தனவும் சிறி அருளாதே இறைவாணி தாராய் பறையலோரும் பாவாய் இறைவாணி தாராய் பறையலோரும் பாவாய் இறைவாணி தாராய் பறையலோரும் பாவாய் இறைவாணி தாராய் பறையலோரும் பாவாய் கரவைகள் பின்சென்று காலம் சேர்துள்வோம் கரவைகள் பின்சென்று காணம் சேர்ந்தும் போ